உசிலப்பட்டியில் கொரோனா தொற்றினால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலை தீவிரமாகி வரும் சூழலில் பல இடங்களில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் படுக்கைகள் வசதியின்றியும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக மதுரை மாவட்டத்திலும் பாதிப்பு எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் பலியாவோர் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக கிராம பகுதிகளில் கொரோனா தொற்றினால் கடந்த வாரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உசிலம்பட்டி தலைமை அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றின் ஆரம்ப அறிகுறியுடன் வருபவர்களை செட்டியப்பட்டி கருமாத்தூர் பகுதிகளில் உள்ள தனிமை சிகிச்சை மையத்திற்கும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டவர்களை மதுரை தேனி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து வருகின்றனர். அங்கு செல்லும் நோயாளிகள் படுக்கை வசதி இல்லாமல் காத்திருந்து உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. உசிலம்பட்டியில் அமைந்துள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சீமாங் திட்டத்தின் மூலம் பிரசவத்திற்கு மட்டுமே சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதன் காரணமாக தற்போது கொரோனா பாதிப்பு காரணமாக உள் நோயாளிகளுக்கு அனுமதி இல்லை. இந்த அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மையம், தீவிர சிகிச்சை மையம், காப்பீட்டு திட்ட வார்டுகள் தனித்தனியே இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 4 வளாகங்களில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் சிறப்பு மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் முதல் 2 தளங்களில் பிரசவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரும் சூழலில் மேல் தளங்களில் உள்ள 150க்கும் மேற்பட்ட படுக்கைகள் தற்போதைய உள் நோயாளிகள் அனுமதியில்லாததால் வெறிச்சோடியே காணப்படுகிறது. மேலும் அரசு மருத்துவமனை அருகில் 10க்கும் மேற்பட்ட விசாலமான இடவசதி கொண்ட மண்டபங்களும் 5க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளும் அருகிலேயே அமைந்துள்ளன. உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் பிரசவ சிகிச்சை சிறப்பாக கவனிக்கப்பட்டு வருவதால் அதிகாரிகளும் மருத்துவர்களும் இம்மருத்துவமனையில் கொரோனா தனி வார்டு அமைக்க தயங்கி வருவதாக கூறப்படும் நிலையில் இதன் அருகில் உள்ள தற்போது பயன்பாடு இல்லாமல் இருக்கும் தனியார் மண்டபங்களையும் பள்ளிகளையும் கொரோனா தனி வார்டாக மாற்றி அரசு மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் வசதியுடன் கூடிய படுக்கைகளை இப்பகுதிக்கு தற்காலிகமாக மாற்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் மதுரை, தேனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்சிஜன் கிடைக்காமல் நாளுக்கு நாள் உயிரிழப்புகளும் தொற்றுகளும் அதிகரித்து வருவதை குறைக்க முடியும் எனவும், உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் உசிலம்பட்டியில் கொரோனா சிகிச்சை மையமாக அமைத்தால் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். இப்போ வந்து உசிலம்பட்டியை சுற்றி ஒரு கொரோனாவில் அன்றாடு வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இறந்த செய்தி வந்தமன்னு தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உசிலம்பட்டி வந்து தலைமை மருத்துவமனையில் ஒரு கொரோனாவுக்காக ஒரு பெட்டு கூட அமைக்கப்படலை அப்படின்ற செய்தி வரும்போது நம்மளுக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்துது. மதுரை மாவட்டத்துக்கு தலைமை மருத்துவமனை என்று பேர் வாங்கின இந்த உசிலம்பட்டி அரசு ஆஸ்பத்திரியில் மிகுந்த சுகாதாரத்துறையில் ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கின இந்த ஹாஸ்பிட்டலில் கொரோனாவுக்காக ஒரு வார்டு கூட இல்லை அப்படின்றத செய்தியை கேட்கும்போது மிகுந்த மனவேதனையும் மிகுந்த ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட கொரோனாவிலிருந்து பாதிக்கப்பட்ட வர்ற இவங்களை உடனுக்குன்னே பாதுகாக்கிற மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு பெட்டு அமைச்சு, அதாவது நம்ம ஊரில் இருக்கிற ஏகப்பட்ட மண்டபங்கள், ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் சும்மா தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து ஒரு கொரோனா வார்டுக்காக ஒரு துரிதமாக பயன்படுத்தி போர்க்கால அடிப்படையில் எங்கள் உசிலம்பட்டி பகுதி மக்களை கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களை காத்து கொடுக்கணுன்றது இந்த உசிலம்பட்டி பகுதியோட மக்களோட கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன். அப்படிப்பட்டு இப்படி நோயில் பாதிக்கப்பட்டு வர்றவங்க மதுரைக்கோ அல்லது தேனிக்கோ தான் இவங்க போய் அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு அலக்கழிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா பெட்டு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லேயே மருத்துவம் பார்க்குற ஒரு கொடுமையும் ஏற்படுது. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நீங்கி எங்களோட பகுதி மக்களை, எங்கள் பகுதி மக்கள் எங்களோட பகுதியிலே வச்சு ஒரு நல்ல சிகிச்சையை கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் துயரமும் இல்லாமல் மக்களை காத்து கொடுக்குற கடமையை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.